உங்களுக்கான உள்ளாடை கிடைக்கின்ற ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரியில் அரசு அறிவித்த ஊரடங்கு தளர்வுகளையொட்டி கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு மதகடிப்பட்டு வார சந்தை மீண்டும் செயல்பட துவங்கியது. உலகம் முழுவதும் அதிவேகமாக பரவிய கொரோனா வைரஸ் தொற்று உயிரிழப்பு பொருளாதார இழப்பு உட்பட பல்வேறு வகையான பாதிப்புகளை உருவாக்கியது. இந்தியாவிலும் தீவிரமாக பரவிய தொற்று பரவலால் பலதரப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அதிக அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அரசின் தொடர் ஊரடங்கு உத்தரவுகளால் ஏழை எளிய மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசியை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன. அதனையொட்டி நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு ஊரடங்கு தளர்வுகளை அரசு அறிவித்தது. அதன்படி அனைத்து கடைகள் உட்பட இதர வணிக நிறுவனங்களும் 9 மணி வரை செயல்பட்டு வருகின்றது. அதேபோன்று புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள வார சந்தை 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் செயல்பட துவங்கியுள்ளது. வார சந்தைக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து செல்லும் சூழ்நிலையில் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வரவும் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் வாகனங்களை நிறுத்தவும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.